ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. ஓர் அரசுப்பள்ளி ஆசிரியரின் ஒரே கேள்வி என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் வைரலாகி வருகிறது ஒரு தகவல். அதன் விவரம் இங்கே. தமிழ்நாட்டில் அரசு தொடக்க பள்ளிகள், நடுநிலை பள்ளிகள் திறந்து ஒரு மாதம் ஓடிவிட்டது. இன்னும் சீருடை, பாடுகுறிப்பேடு, காலணி, புத்தகப்பை எதுவும் வழங்கவில்லை. புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு இன்னும் பாடப்புத்தகங்கள் வழங்கவில்லை. நோட்ஸ் என்று சொல்லப்படுகிற பாடக்குறிப்பேடுகளை மட்டுமாவது இதற்குள் வழங்கியிருக்கலாம், அதுவும் இல்லை. ஒரு மாதமாக குழந்தைகள் சும்மாவே கைவீசிக்கொண்டு பள்ளிக்கூடம் போய் வருகிறதே, இவர்கள் எப்போது படித்து தேர்வு எழுதி பாஸ் ஆகி கரை சேரப்போகிறார்கள் என்று பெற்றோர் திகைத்து நிற்கிறார்கள். ஆசிரியர்கள் வீடு வீடாக போய் கெஞ்சியதால் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகமாகியிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க ஆசிரியர்கள் வேண்டாமா? காலியாக கிடக்கும் இடங்களில் ஆசிரியர்களை நியமனம் செய்யுங்கள் என்று நாங்கள் கதறுகிறோம். அரசின் காதில் ஏன் விழவில்லை? இல்லம் தேடி கல்வி எனும் முறைசார கல்விக்கு 181,000 பேரை நியமித்த அரசுக்கு எல்கேஜி யுகேஜிக்கு 5,000 பேரை நியமிக்க முடியாதா? அட, அந்த 1.8 லட்சம் பேரில் இருந்தே 5,000 பேரை தேர்வு செய்து எல்கேஜி யுகேஜிக்கு நியமனம் செய்யலாமே. பள்ளிகள் திறந்து ஒரு மாதமாகி தனியார் பள்ளிகளில் எல்லோரும் சேர்ந்த பிறகு அரசு எல்கேஜி யுகேஜி அட்மிஷனுக்கு ஆணை வெளியிட்டுள்ளது. அடேங்கப்பா, என்ன சுறுசுறுப்பு! ஆனால் அந்த எல்கேஜிக்கு ஆசிரியர் கிடையாது. ஆசிரியர் நியமிக்க கேட்டால் ஆயாக்கள் பாடம் நடத்துவார்கள் என்கிறது அரசு. ஆனால் ஆயாக்கள் சரியாக பாடம் நடத்தாவிட்டால் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தான் பொறுப்பா? என்ன பொறுப்பான உத்தரவு பாருங்கள்! ஒரு அரசாங்கம் தன் கடமையை செய்யாமல் ஒதுங்கி நிற்பது பெரும் குற்றம். இது உயரதிகாரிகளுக்கு தெரியாமலாயிருக்கும். அரசை வழிநடத்துபவர்களே அந்த அதிகாரிகள் தானே? ஒருவேளை அரசை அசைத்து பார்க்கும் எண்ணம் சில அதிகாரிகளுக்கு இருக்குமோ என்னவோ. ஆசிரியர் பணி செய்யும் நாங்கள் கூடுதல் ஊதியம் கேட்டு போராடவில்லை, டிஏ கேட்டு கொந்தளிக்கவில்லை. எங்களுக்கான சங்கங்கள் கூட இந்த அரசிடம் சரண்டரான நிலையில் நாங்கள் எங்கே போராடுவது? நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். பாவம், அரசு பள்ளிகளை நம்பி அதில் சேர்ந்த பல லட்சம் குழந்தைகளுக்கு வகுப்பு நடத்த ஆசிரியர்களை நியமியுங்கள் என்றுதான் கேட்கிறோம். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை காலி இடங்களில் தொகுப்பு ஊதியத்தில் நியமிக்க ஏன் இந்த தயக்கம்? அரசே நியமித்தால் பின்னாளில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டி இருக்குமே என்ற கவலையா? அப்படியென்றால் தொகுப்பு ஊதியம் மட்டுமே ஆயுசு பூராவும் வாங்கிக் கொண்டு வேலை செய்ய ஆசிரியர்கள் என்ன குத்தடிமைகளா? 60 வயதில் ஓய்வு பெறும் ஒருவருக்கு கிராஜுவிட்டியும் பென்ஷனும் கொடுக்க வேண்டியிருக்கிறதே என்று யோசித்து 61 வயது வரை பணி நீட்டிப்பு அறிவித்த அரசே, இது என்ன நியாயம்? அடுத்து மத்திய அரசுக்கு இணையாக 62 வயது என அறிவிப்பீர்களா? அப்போதும் ஓய்வு பெறுவோருக்கு உரிய பணம் கொடுத்துதானே ஆக வேண்டும். டெல்லியை போல, குஜராத்தை போல அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளுக்கு முன்னுதாரணமாக மாற்றுவோம் என்ற பிரகடனம் எல்லாம் சரிதான். ஆனால் வெறுமனே வார்த்தைகளை அடுக்கினால் விடியல் வந்துவிடும் என்று நம்புவதற்கு தமிழக மக்கள் என்ன நிரந்தர ஏமாளிகளா? அரசு பள்ளிகளை பெருமையாக வைத்திருக்க நாங்கள் தயார். எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் மாணவர்களையும் தயாராக்குவோம். தமிழக அரசு தயாரா என்பதுதான் கேள்வி.